இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம பிறந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டசாலியாக இருப்போமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிறந்த நேரத்தை வைத்து நாம் எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தனுசு ராசினருக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தனுசு ராசிக்கே ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நம்மளுடைய இந்த தமிழறிவம் சேனலில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி அன்பர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு கணிக்கிடப்படுற எல்லா ஜோதிட கணிப்பையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ராசிக்கும் ஷேர் பண்ணுங்கிறது தான் ஆசை. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து மற்ற ராசிக்காரங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஏதாவது தாள்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கான தாள்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி தனுசு ராசிக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய சேனலில் தனுசு ராசிக்காரங்க நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பயனடையணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கான தாள்களை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தாள்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை பற்றிய தாள்களை கண்டிப்பாக சர்ச் பண்ணி அதுக்கான ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ தனுசு ராசிக்கான வீடியோவை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் பிறந்த நேரம் இந்த வகையில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பற்றி இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பொதுவான கருத்தாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய பிறந்த நேரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் நேரப்படி இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ வாங்க, என்ன நடக்கும், எந்த நேரம் அப்படிங்கிறத எல்லாமே அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்னங்கிறத அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கே வந்து ஒரு அதிர்ஷ்டம் தானே. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் பிரிந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து ஒரு விசித்திரமான ஒன்று என்று சொல்லலாம். என்ன விசித்திரன்னு கேட்குறீங்களா? நம்ம உயிர் வந்து, ஏதாவது ஒரு உயிர் வந்து இந்த மண்ணை வந்து சேரும்போது அது அனைவருக்குமே இனிமையான செய்தியாக கண்டிப்பாக இருக்கும். அந்த பிள்ளையை பெற்ற தாய் தந்தைக்கு அது பெரிய விழாவாக இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விழாவாக இருக்கும். அப்படி விழாவாக இருக்கும்போது நம்ம பிறந்த அந்த நேரத்தில் குழந்தை எத்தனை மணிக்கு பிறக்குது என்று குறித்து வைக்கக்கூடிய பழக்கம் நம்மளுடைய மரபில் இருக்குது. காரணம் என்னன்னா, நாம் பிறந்த அந்த ஒரு நேரத்தை குறித்து தான் நம்மளுடைய நட்சத்திரம், ராசி போன்றவை எல்லாமே வந்து கணக்கிடப்படும். பொதுவாக அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், இப்போ தனுசு ராசிக்காரங்க நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ வளர்ந்துருந்தாலும் நம்ம குழந்தையாக இருக்கும் போது ஒரு வயதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஜாதகம் எழுதக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்போ அந்த ஜாதகம் எழுதும்போது நம்ம பிறந்த நேரத்தை சொல்லும்போது அந்த நேரத்தை பொறுத்து தான், அந்த நேரத்தில் கட்டம் எப்படி இருக்கோ அதனோட அடிப்படையில் தான் ஜாதகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எழுதப்படும். ஸோ சூரிய பகவான் அந்த இடத்துல அமர்வதை குறித்த பின்னாடி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகம் வந்து எழுதப்படும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிறந்த நேரம் பொறுத்து நம்ம வாழ்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுது. அதன்படி பொதுவான கணிப்புப்படி இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்த நேர பலனை வந்து ஈஸியாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ இப்போது முதல் பார்க்க போவது என்னவென்றால், நீங்கள் பிறந்த நேரம் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் 1வது கட்டத்தில் இருப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் ஆரோக்கியமாக மேக்ஸிமம் இருக்கும். அதிக நம்பிக்கை உடையவர்களாக இந்த நேரத்தில் பிறந்தவங்க தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் நீங்கள் எடுத்த விஷயத்தில் மிகவும் உறுதி படைத்தவராக இருப்பீங்க. உங்கள் எதிர்காலமும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த டைமில் பிறந்தவங்களுக்கு. அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ குழந்தைகள்னு சொல்றதை விட 4 மணியிலிருந்து 6 மணி வரையும் தனுசு ராசிக்காரங்க நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பொதுவான பலன் இதுதான்.
ஒருவேளை காலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள் இந்த நேரத்தில் குழந்தைகள், அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 12வது கட்டத்தில் இருப்பார். அவ்வாறு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மர்மம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அக்ரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கை சில வகையான கட்டத்திற்குள் வைத்துக்கொள்வது உங்களுடைய சாமர்த்திய திறமையில் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதே நீங்கள் தனுசு ராசிக்காரங்க காலை 8லிருந்து 10 மணிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 11வது இடத்துல இருப்பார். இவ்வாறு இருக்கிறது நல்ல நண்பர்களுடன் தொடர்பும் சமூக தொடர்பு விஷயம் செய்வதற்கு உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு பண தேவை அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல நீங்க நன்றாக சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பீங்க. தேவைக்கு அதிகமாகவும் தகுதிக்கு அதிகமாகவும் உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். இந்த டைம்ல பிறந்திருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். இதே காலை 10லிருந்து 12 மணிக்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 10வது இடத்துல இருப்பாரு. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த விஷயம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றி குவிக்கும். உங்களுடைய சிந்தனை கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நேரத்தில் பிறந்து 10வது இடத்துல சூரியன் இருந்தால் இதெல்லாம் உங்களுடைய பலன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மதியம் 12லிருந்து 2 மணிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 9வது இடத்துல இருப்பார். இதனால் நீங்கள் அதிகமான பயணம் செல்ல விரும்புபவராக இருப்பீங்க. இந்த இடத்துல சூரியன் இருக்கிறது என்றால் உங்களுக்கு பயம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் புகழ்மிக்க இடமாக இருக்கிறதுனால எப்பயுமே புகழ் உங்களுக்கு இருக்கும். எதிர்கால வாழ்க்கை கூட உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். நல்ல குணம் அதிகமாகவே உங்ககிட்ட காணப்படும். ஸோ இதனை தொடர்ந்து தனுசு ராசிக்காரங்க நீங்கள் 2லிருந்து 4 மணிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய கட்டத்தில் சூரியன் 8வது இடத்துல இருப்பார். ஸோ இந்த இடம் உங்களுக்கு அறக்கட்டளை வங்கி போன்ற இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ நிதி தொடர்பான வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம். அதே போல் உங்களுக்கு என்று பிரச்சனை வரும்போது அதனை சரியான முறையில் சரி செய்யக்கூடிய குணம் உடையவராக இந்த நேரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. ஒருவேளை தனுசு ராசிக்காரங்க மாலை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் சூரியன் 7வது இடத்துல இருப்பார். இதனால் ஜோதிடத்தில் கூட்டாளியில் விஐபி என்று சொல்லப்படக்கூடிய திருமண வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமையும். அதே போல் திருமண வாழ்க்கை அமைந்தாலும் கொஞ்சம் இந்த நேரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கூடவே வரும். ஸோ இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய துறையை தேர்ந்தெடுத்து விளங்கினால் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய முடியும் இந்த நேரத்தில் பிறந்த உங்களுக்கு. அதே போல் மாலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 6வது இடத்துல இருப்பார். ஸோ இந்த இடம் நிறைய சகவாசம் செய்யக்கூடிய இடம். நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையும் உங்களுக்கு இந்த டைம் வந்து பிறந்திருந்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில் பெரிய அதிகாரியுடைய துறையில் தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அதே போல் எந்த செயலையும் எச்சரிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க எதையும் வந்து சாதிக்க முடியும். அதே போல் 8லிருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 5வது இடத்துல இருப்பாரு. இந்த இடத்துல சூரியன் இருந்தார் என்றால் தெரியாத விஷயத்தை தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதில் அதிக நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் பிறந்தவங்க நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் அடைய முடியும். காதல்லாம் செய்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கூடும். அதே போல 10லிருந்து 12 மணிக்குள்ளே குழந்தை பிறந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா, அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் 4வது வீட்டில் இருப்பார். இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறது, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் செய்கிறது, இதெல்லாம் அதிக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்ல முடியும் இந்த நேரத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய சொந்த உழைப்பில் நிறைய முன்னேற முடியும். அதே போல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதே நள்ளிரவு 12லிருந்து 2 மணிக்குள்ளே குழந்தைகள், அதாவது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பிறந்திருந்தீங்க சூரியன் உங்களுக்கு 3வது வீட்டில் இருப்பார். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆசை ஆர்வம் சகாசத்தில் மிகவும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு அது பிடிக்கும். சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கொடிகட்டி பறக்க முடியும். அதே போல் சிறந்த சமூக சேவையை கூட அதிக விரும்புவீங்க இந்த நேரத்தில் பிறந்தவங்க. அதே போல் நீங்கள் நள்ளிரவு 2லிருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 2வது வீட்டில் இருப்பார். இந்த இடம் உங்களுடைய குடும்பத்தில் நிதி மற்றும் வீடு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு இடம். இருந்தாலும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்றாகவே இருப்பீங்க. நீங்கள் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பீங்க. அதே போல் விருதுகள் உங்களுக்கு அள்ளி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு நீங்கள் பிறக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் இந்த மாதிரி நீங்கள் பிறந்திருந்தால் இந்த மாதிரி அந்த டைமுக்கு வந்து சூரியன் அமைஞ்சு பலன் கிடைக்கும் என்று பொதுவான பலனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சுகப்பிரவேசத்துக்கு பல்ல இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி இந்தந்த டைமில் இப்படி வேணும் அப்படின்ட்டு குழந்தை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம விவாதிக்க வேண்டாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் பிறந்திருந்தீங்களோ உங்களுடைய பொதுவான குணமும் பொதுவான பலனும் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்கிறது இது தான். ஸோ இதற்கேற்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய வெற்றி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ஒரு வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ராசிக்கு இதே போல் பிறந்த நேரத்துடைய பலன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.